ஹலோ நான் உங்க எஸ்கே பேசுறேன் காஷ்மீரில் திடீரென மாற்றப்பட்ட சட்டங்கள் இதனை எதிர்க்கக்கூடிய விதத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து மொத்த காஷ்மீர் வேலியில் ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதலை தொடங்கியிருக்கக்கூடிய காஷ்மீரின் உள்ளூர் எதிர்ப்புவாத குழுக்கள் லட்சத்தீவில் இந்தியா தொடங்கியுள்ள மிகப்பெரிய இரண்டு இராணுவ தளங்கள் தென்சீன கடலில் திடீரென தொடங்கியுள்ள போர் பதட்டங்கள் உலகத்திலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மிக சக்தி வாய்ந்த போர்க்கப்பலை தயாரிக்க இந்திய கப்பற்படையை உலகத்தின் மிகப்பெரிய படையாக மாற்ற இந்த கப்பல் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படி மிக சக்தி வாய்ந்த ஒரு கப்பலை தயாரிக்க எழுபது ஆயிரம் கோடி ரூபாய் அப்ரூவ் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை படுகொலை செய்வதற்கு ஈரான் போட்டிருந்த திட்டங்களை அமெரிக்காவின் சீக்ரெட் சர்வீஸ் கண்டுபிடித்துள்ளது எல்லாமே சூப்பர் செய்திகள் அதனால கடைசி வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் செய்வதற்கு ஆர்டர் இந்தியாவின் பிரதமரால் கொடுக்கப்பட்டுள்ளது காஷ்மீரில் திடீரென மாற்றப்பட்ட சட்டங்கள் இதனை விதத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து மொத்த காஷ்மீர் வேலியில் ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து செய்யக்கூடிய காஷ்மீரின் உள்ளூர் எதிர்ப்புவாத குழுக்கள் கடந்த மூன்று வருடங்களில் நாற்பத்தி எட்டு இந்திய ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் இந்த தீவிரவாத குழுக்களால் கொல்லப்பட்டுள்ளார்கள் அப்படி பார்த்தால் இஸ்ரேல் நாட்டின் பழிவாங்கும் விகிதம் இஸ்ரேல் நாட்டின் பழிவாங்கும் தீவிரவாதிகளை காஷ்மீரில் காஷ்மீர் வேலியில் உள்ளூரிலேயே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் குற்றுயிரும் கொலை உயிருமாக எலிமினேட் செய்திருக்க வேண்டும் ஆனால் அது இந்தியாவில் இன்னும் நடக்கவில்லை ஏன் நீங்க பாருங்க இந்தியா போலவே இஸ்ரேலும் பல தீவிரவாத எதிரிகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் இஸ்ரேலின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பாலிசியை நீங்க பாருங்க வரலாற்று ரீதியாக காலம் காலமாக இஸ்ரேலின் அரசாக இருக்கட்டும் இஸ்ரேலின் மிலிட்டரி அமைப்பாக இருக்கட்டும் இஸ்ரேலின் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அது யாராக இருந்தாலும் அவர்களுடைய தீவிரவாத எதிர்ப்பு கொள்கை எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க இஸ்ரேலின் ஒரு ராணுவ வீரன் அல்லது இஸ்ரேலின் ஒரு சாமானிய மனிதன் சாதாரண மனிதன் பொது மனிதன் காசாவின் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன தீவிரவாதிகள் அல்லது ஹெசபல்லா தீவிரவாதிகளில் கொல்லப்பட்டால் குறைந்தது அதற்கு பதிலடியாக நூறிலிருந்து இருநூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட வேண்டும் அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற சென்டர்ஸ் அவர்களின் தீவிரவாத திட்ட தளங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலின் தீவிரவாத எதிர்ப்பு கொள்கை ஃபார்மலி அபிஷியலி நம்ப முடியுதா நீங்களே பாருங்கள் இதுவரைக்கும் வரலாற்றில் இஸ்ரேல் செய்துள்ள ஒவ்வொரு தாக்குதலையும் பாருங்கள் ஹமாஸ் யாராவது ஒரு இஸ்ரேல் வீரரை அல்லது ஒரே ஒரு பொது மகனை சாமானிய மகனை கடத்தி கொலை செய்தாலோ அல்லது பிணை கைதியாக பிடித்தாலோ பிடித்து கொண்டு சென்றாலோ குறைந்தது உடனடியாக ஒரு தாக்குதல் செய்யப்பட்டு ஆயிரம் தீவிரவாதிகள் அளிக்கப்படுவார்கள் ஃபுல் டேட்டாவை எடுத்து பாருங்க இஸ்ரேல் வரலாற்றில் இதுவரை செய்த ராணுவ தாக்குதல் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க இதுதான் இவர்களுடைய பாலிசி வரலாற்றில் இதுவரை இஸ்ரேல் சந்தித்த பெரிய இழப்பு எது அப்படின்னு நீங்க பார்த்தா சென்ற வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் மட்டும்தான் ஆயிரத்தி இருநூறு சாமானிய பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பதிலடியாக இதுவரை இரண்டு லட்சம் காசா மக்கள் இறந்து விட்டார்கள் அதில் பதினான்காயிரம் பேர் வெறும் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் காசா மாகாணம் நாற்பது வருடங்கள் பின்தங்கும் முறையில் மொத்த ரீஜனுமே அழிக்கப்பட்டு விட்டது இதைத்தான் இந்திய ராணுவம் காஷ்மீர் எல்லையில் செய்ய வேண்டும் கடந்த மூன்று வருடங்களில் குறைந்தது நாற்பத்தி எட்டு இந்திய ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் இந்த தீவிரவாத குழுக்களால் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றால் பை நவ் மினிமம் ஐந்தாயிரம் தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை ஏன் இந்திய ராணுவம் செய்யல நடக்கும் கண்டிப்பாக அது சீக்கிரமாக நடக்கும் காஷ்மீரில் மொத்த சட்டங்களுமே தற்போது மாற்றப்பட்டு விட்டது ஒரு வாரம் ஆகல இனிமேல் காஷ்மீரின் மொத்த லா அண்ட் ஆர்டர் லெப்டினன்ட் கவர்னர் கீழ் வருகிறது மொத்த போலீஸ் படையுமே அவருக்கு கீழ் வருது காஷ்மீரில் நடக்கும் எல்லா பினான்சியல் டிரான்சாக்ஷனுமே இந்த லெப்டினன்ட் கவர்னர் கீழதான் வருது அப்படியானால் அங்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவருக்கும் எந்த விதமான பவர் சட்ட அதிகாரமும் இனிமேல் கிடையவே கிடையாது இது இந்திய அரசு இந்தியாவில் செய்யக்கூடிய ஒரு காசா நடவடிக்கை இஸ்ரேல் காசாவில் செய்வதை இந்தியா தற்போது காஷ்மீரில் செய்ய ஆரம்பித்துள்ளது எனவே காஷ்மீரில் ஒரு பெரிய ராணுவ எழுச்சி நடக்கும் உள்ளூர் தீவிரவாதியாக இருக்கட்டும் வெளிநாட்டு தீவிரவாதியாக இருக்கட்டும் கொலைகள் சாரசாரையாக சோறும் ஒரு வீரருக்கு தலா நூறு தீவிரவாதிகள் விகிதம் இனிமேல் கொலை செய்ய வேண்டும் கொல்லப்பட வேண்டும் காஷ்மீரில் செய்யப்படுவது போலவே இந்தியாவின் லட்சத்தீவில் தீவிரவாதம் தலை விரித்தாடுது அதற்காகவே இந்தியா பல திட்டங்களை தொடங்கியுள்ளது எழுபதாயிரம் கோடி ரூபாய் செலவில் இரண்டு பெரிய ராணுவ தளங்கள் இது ஒரு புதிய கொள்கையாக மாற வேண்டும் இந்தியாவில் எங்க எப்படி எல்லாம் தீவிரவாதம் தொடங்குற மாதிரி அடையாளங்கள் இருக்கோ அங்கு எல்லாமே இந்தியா ராணுவ தளங்களை ஆரம்பித்து பெரிய டிப்ளாய்மெண்ட் செய்ய வேண்டும் இந்தியாவின் லட்சத்தீவுகள் உலகம் முழுவதையும் திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு பேரடைஸ் ஆக மாறி வரும் சூழலில் உலகில் இருக்கும் பல தீவிரவாத கும்பல்களுக்கும் இது ஒரு பெரிய தாக்குதல் இலக்காக டார்கெட்டாக மாறி வருகிறது காஷ்மீர் எப்படி ஒரு டார்கெட்டாக மாறியதோ இன்றைக்கு லட்சத்தீவும் ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதலின் இலக்காக மாறிவிட்டது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவின் லட்சத்தீவுகள் மிகவும் முன்னேறிய மறைந்த தளமாக மாற முடியுமா என்பதுதான் கேள்வி இன்றைய நவீன காலங்களில் நவீன அடிப்படையில் பார்த்தால் த மீனிங் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன ஒரு நாடு அல்லது ஒரு இடத்தின் வளர்ச்சி என்பதன் அர்த்தம் தற்போதைய காலங்களில் பெரிய அளவில் மாறிவிட்டது அந்த வளர்ச்சி சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சக்திகளுக்கு மக்களுக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் எனவே என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சியின் மூலம் அந்த இடம் தொடர்ந்து செழிக்க வேண்டும் வளர வேண்டும் என்பது இன்றைய காலத்தில் அவசியமாக இருக்கு நமது லட்சத்தீவுகள் அப்படிப்பட்ட ஒரிஜினல் மாசுபடாத சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய உலகமடைந்த ஒரு தளம் அங்கு பெரிய வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்கான தேவைகளும் ஒரு பெரிய நோக்கமும் நம்ம எல்லாருக்குமே உண்டு ஆனால் தீவிரவாதம் அதை அனுமதிக்கவில்லை ஒரு சுற்றுலா தளம் பிரபலம் அடைய வேண்டுமானால் ப்ரமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக தேவை இந்தியாவில் அதாவது நமது நாட்டிற்குள்ளேயே லட்சத்தீவு நன்கு அறியப்பட்டவை ஆனால் இந்தியாவுக்கு வெளியே லட்சத்தீவுகள் இன்னும் மர்மமாக ரகசியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் மாலத்தீவு பற்றி யாராவது நினைக்கும் போது கற்பனை செய்யும் போது பொதுவாக வெளிநாட்டவர்களுக்கு வெள்ளையான மணல் கடற்கரைகள் வெரி சனி கிளைமேட் நல்ல அழகான டூரிஸ்ட் ஹட்ஸ் போன்றவை கண்டிப்பாக நினைவுக்கு வருவதுண்டு ஆனால் லட்சத்தீவு விஷயத்தில் அப்படி எந்த விதமான ஒரு சிக்னேச்சர் அமைப்புகள் வெளியில் காட்டப்படுவதில்லை அடுத்தது கனெக்டிவிட்டி லட்சத்தீவுகள் இந்தியாவில் மிகவும் குறைந்த கனெக்டிவிட்டி கொண்ட பிராந்தியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கு ஒரே ஒரு விமான நிலையம் அகாட்டி விமான நிலையம் மட்டும் உள்ளது அது கேரளாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதோடு சேர்த்து கேரளாவின் ஒரு சில கடற்கரைகளுடன் இணைக்கப்பட்ட அளவில் ஒரு சில சிறிய சிறிய சி ஸ்டாப்ஸ் உள்ளது குறைந்தபட்சம் லட்சத்தீவுகள் இந்தியாவின் முக்கியமான நகரங்களுடன் கனெக்டிவிட்டி இருக்க வேண்டும் அடுத்தது கெப்பாசிட்டி பில்டிங் அல்லது இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்லீப் ஓவர்ஸ் அதிகமாக இருக்க வேண்டும் நடுத்தர வருவாய் மக்களும் கூட அங்கு சுலபமாக போகக்கூடிய முறையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹோட்டல் செய்யப்பட வேண்டும் இந்த தீவின் அன்மேட்சு நேச்சர் ஒரு ஈடு இணையற்ற இயற்கை வளமாக இன்று பார்க்கப்படுகிறது லட்சத்தீவின் இயற்கை வளம் இயற்கை அழகு இந்தியாவின் எந்த பகுதியிலும் ஒப்பிட முடியாத அளவுக்கு அங்கு இருக்கு எனவே நாம் முதலீடு செய்யும் உள்கட்டமைப்பு கட்டிடம் கண்ணுக்கினிய இயற்கை அழகை அழிப்பதாக இருக்கக்கூடாது முதலில் இந்த தீவை காஷ்மீர் போலவே அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அது இனிமேல் கண்டிப்பாக நடக்கும் அங்கே தொடங்க இருக்கும் இரண்டு இராணுவ தளங்கள் எனவே பாகிஸ்தான் தீவிரவாதியாக இருந்தாலும் சரி அல்லது தாலிபான் குழுக்களில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இந்த மாசுபடாத தீவுகளை தாக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அதற்காகவே தற்போது எழுபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு என்பது மிகப்பெரிய முதலீடு இந்தியா மற்றும் சைனாவின் எல்லை சிக்கல்களுக்கு மத்தியில் இந்தியா லட்சத்தீவில் இந்த இரண்டு மிலிட்டரி ஏர்ஃபீல்ட்ஸ் தொடங்குவது மிக முக்கியமான ஒரு திட்டம் இது இந்தியாவின் பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு வளையத்தை விரிவுபடுத்தவும் லட்சத்தீவில் சைனாவின் நடவடிக்கைகளை மானிட்டர் செய்யவும் இந்தியா நம்முடைய போர் விமான நிலையங்களை அமைக்க எல்லா திட்டங்களையும் செய்வது மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது இட்ஸ் வெரி ஸ்ட்ராட்டஜிக் சைனாவை எதிர்கொள்ள இந்தியா எல்லா விதத்திலும் தயாராக இருப்பதை வெளிப்படையாக காட்டுது இன்னொரு பக்கம் அமெரிக்காவின் கப்பல் படையும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கப்பல் படையும் இணைந்து நேற்று தென்சீன கடலில் சைனாவின் போர் கப்பல்களை தேடக்கூடிய சர்ச் ஆபரேஷன் தொடங்கியுள்ளது இப்படிப்பட்ட போர் திட்டங்களுக்காகவே பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கான ஆயுதங்களை இந்தியாவிடம் வாங்கும் திட்டம் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு இருப்பதாக மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட் இன்று வெளியாகியுள்ளது இந்தியா சைனா சிக்கல் விரிவடையும் பட்சத்தில் இந்தியாவுடன் சேர்ந்து பல நாடுகள் சைனாவிற்கு எதிராக திரும்பும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆனால் இந்தியாவிற்கு அமெரிக்காவின் உதவி தேவைப்படாமல் இருந்தாலும் கூட அமெரிக்கா தென்சீன கடலில் ஒரு பெரிய ஆளுமையை நிலைநாட்ட ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாட்டின் ஆயுதங்களை அதிகமாக தென்சீன கடலில் கூட்ட முயற்சிக்கிறது அமெரிக்காவின் ராணுவ பலத்தை காட்டுவதற்காக இந்த சிக்கலில் சைனாவிற்கு எதிராக செயல்படும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அது இந்தியாவின் பிரச்சனை கிடையாது அதே அமெரிக்கா திபெத் கொள்கையில் சீனாவை எதிர்த்து இன்று தைவானில் செய்வது போலவே அல்லது தென்சீன கடலில் செய்வது போலவே திபெத் மக்களை திபெத் மக்களை காப்பாற்ற ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் தொடங்கினால் இந்தியா கண்டிப்பாக அதற்கு துணை நிற்க வேண்டும் இன்னைக்கு நாடு கடத்தப்பட்ட திபெத் தலைவர் பென் செரிங் என்ன சொல்றாரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் சைனா திபத்தை வலுக்கட்டாயமாக இணைத்த கொடுமையான காலத்தில் இந்த மக்கள் எங்க மக்கள் திபத் மக்கள் புனிதராக வழிபடக்கூடிய லாமா மற்றும் எழுபத்தி இரண்டாயிரம் திபத்திய மக்களுக்கு அடைக்கலம் தந்த இந்தியாவுக்கு இந்திய அரசுக்கு மொத்த திபத்துமே மொத்த திபத் மக்களுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமல்ல திபத்தின் கலாச்சாரம் மொழி மற்றும் மதம் எல்லாமே இந்தியாவின் ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒரு நீடிப்பாக இருப்பது என்பது உண்மை அங்க இருக்கக்கூடிய திபத் மக்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற காரணத்திற்காக அந்த மக்களை சைனா வேணும்னே கொடுமைப்படுத்தி அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கும் அடக்குமுறைகள் எல்லாமே தீவிரவாதம் தான் அப்படின்னு சொல்றாரு ஆயுதத்தை வைத்து அழிப்பது சண்டை போடுவது மட்டுமல்ல தீவிரவாதம் நாட்டு மக்களின் பாதுகாப்பும் அவர்களின் சுதந்திரமும் இல்லாமல் போகக்கூடிய விதத்தில் அடக்குமுறை செய்தால் அதுவும் தீவிரவாதம் தான் எனவே இந்தியா கவனமாக இருக்க வேண்டும் இந்தியாவில் உருவாக்கப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மேம்பட்ட போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் ராணுவ செலவு எல்லாமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை முதலில் காலி செய்ய வேண்டும் எழுபதாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து உலகத்தில் இதுவரை எந்த கப்பற்படையுமே செய்யாத அளவில் உலகத்தில் இதைவிட பெரிய கப்பற்படை இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துடன் இதுவரைக்கும் பெரிய பெரிய பாலங்கள் பெரிய பெரிய சிலைகள் பெரிய பெரிய கட்டிடங்கள் இதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் நம்ம செலவழிச்சிருக்கிறோம் ஆனா இது ஒரு ஸ்ட்ரெட்டிஜிக் ஷிஃப்ட் நம்மளுடைய எண்ணங்களிலும் சரி நம்மளுடைய தேவைகளிலும் சரி நம்மளுடைய நோக்கங்களிலும் சரி நம்மளுடைய திட்டங்களிலும் சரி பாதுகாப்பு என்பது ப்ரையாரிட்டி எடுக்கும் போது இட்ஸ் அண்டர்ஃபுல் ஃபீலிங் எழுபதாயிரம் கோடி அதனுடைய அப்செக்டிவே உலகத்தில் இதை விட பெரிய போர்க்கப்பல் இருக்கக்கூடாது இதை விட பெரிய கப்பற்படை உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுபதாயிரம் கோடி ரூபாய் செலவழிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு எண்ணம் காஷ்மீரில் இன்னைக்கு கொடுமை நடக்குது மைடி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நான்கு ஐந்து வாரமாக ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு மிலிட்டரி ஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தேடுதல் வேட்டை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு அவசர கூட்டம் நடந்து பிஎம் மோடி வந்து புல் டிப்ளாய்மெண்ட் அகேன்ஸ்ட் டெரரிசம் இன் ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்படி காசாவில் ஒரு பெரிய தேடுதல் வேட்டை நடத்தி தீவிரவாதிகள் தொடர்ந்து சாரசாரையா கொல்லப்படுறாங்களோ அது மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபுல் செய்யணும் அப்படின்னு இந்திய பிரதமர் ஆர்டர் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவின் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான் சொல்றாரு நம்மளுடைய ஆயுத படை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிமைகளை விட எதிரிகளை விட ஒரு முனையாவது உயர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு லாக்யின் மாட்டினோட சிஇஓக்கும் இந்திய பிரதமருக்கும் ஒரு முக்கியமான கூட்டம் நடக்கு இந்தியாவில் அடுத்தபடியான போர் விமானங்களுக்கான திட்டங்கள் என்ன உங்களால் எங்கள் நாட்டில் என்ன செய்ய முடியும் எவ்வளவு காசு வேணும் எந்த மாதிரியான முதலீடுகள் தேவைப்படுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு அமெரிக்க நிறுவனத்துடன் இன்னைக்கு நடந்திருக்கு அதே நேரத்தில் இந்தியாவும் ரஷ்யாவின் உறவை பற்றி பல நாடுகளும் பல மாதிரியாக பேசுது காலையில் நம்ம பதிவு பண்ண வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உக்ரைன் சொன்னது என்னாச்சு மற்ற மேற்கத்திய நாடுகள் சொன்னது என்னாச்சு இன்னைக்கு ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரூவ் சொல்லியிருக்கிறார் பேக் ஆஃப் இந்தியா ஒரு மிகப்பெரிய பவர் உலகத்தின் மிகப்பெரிய சக்தி இந்தியாவுக்கு தெரியும் இந்தியாவுக்கு தேவையான பார்ட்னர் யாரு அப்படின்னு எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படிப்பட்ட பார்ட்னரை இந்தியா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்தியாவுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு இன்னைக்கு லாவ்ரு சொல்லியிருக்கிறார் உண்மைத்தானே இதைத்தான் நம்ம இன்னைக்கு காலையில் வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம் ரொம்ப அழகான ஒரு வீடியோ அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து ஈரான் ஒரு பெரிய அசாசினேஷன் படுகொலை முயற்சி செய்ய போகுது அப்படிங்கிற விஷயம் அமெரிக்காவுடைய சீக்ரெட் சர்வீஸுக்கு எப்போவோ தெரிஞ்சிருக்கு பட் அது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முன்னாள் பிரசிடென்ட் அப்படிங்கிறதுனால உதாசீனப்படுத்திருக்காங்க இந்த தாமஸ் க்ரூக்காக இருக்கட்டும் அல்லது வேற யாரோ டொனால்ட் ட்ரம்ப்பை கொலை செய்வதற்கான எல்லா திட்டங்களும் ஈரான் நாட்டின் பண அடிப்படையில் ஸ்பான்சர் அடிப்படையில் செஞ்சிருக்காங்க திட்டங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு தெரிய வந்திருக்கு யாரும் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல இன்னைக்கு இது மாதிரியான விஷயங்களை தீவிரவாதத்தால் வரப்போகிற ஆபத்துகளை எப்பவுமே உதாசீனப்படுத்தக்கூடாது காசாவில் இஸ்ரேல் செய்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரியே நம்ம காஷ்மீரில் தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்பெல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோ தீவிரவாதத்தை எப்படி அழிக்கிறது தீவிரவாதம் இல்லாமல் செய்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களுமே இந்தியாவில் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கான மிக முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் மிக முக்கியமான ஆரம்பங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும் இந்த புதிய கப்பலாக இருக்கட்டும் லட்சத்தீவில் நம்ம சென்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிற எழுபதாயிரம் கோடி ரூபாயாக இருக்கட்டும் காஷ்மீரில் இந்தியா தொடங்கி இருக்கக்கூடிய ஃபுல் டிப்ளாய்மெண்டாக இருக்கட்டும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் போயிடாதீங்க மறந்துடாதீங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மிடி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போகுது அப்போ தான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் தேங்க்யூ ஸோ மச் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மேனல் அண்ட் லே கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசன் வீடியோ இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஸ்டேஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும் மைடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட்டியிருக்கும் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ